வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைவ் ட்ரேட் அப்டேட். லைவ் ட்ரேட் அப்டேட்ல இன்னைக்கு ஒரே ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்கிறதால வேகமாக வந்து ப்ரீமியத்தெல்லாம் வந்து ரிடக்ஷன் ஆகும், அதனால் வந்து வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி மொத்தம் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். மெக்டவல் இன்றைக்கி வந்து மெக்டவல் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து பை என்ட்ரி எடுத்திருக்கோம். 760 கால் வந்து பை என்ட்ரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரி தான் அது கூட. ஏன்னா கரண்ட் மந்த் எக்ஸ்பைரி எல்லாமே வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக வரும், அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து 26 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். 1 ரூபாய் டார்கெட் போட்டு வச்சுருக்கோம். 1 ரூபாய் ஈஸியாக அந்த ரேட்டு கிடச்சிரும் இந்த நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் கரண்ட் மந்த்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 780 கால் வந்து 1 ரூபாய் 70 பைசாக்கு வந்து வாங்கி வச்சுருக்கோம். 1 ரூபாய் 70 பைசாக்கு வந்து 4 லாட் வாங்கி வச்சுருக்கோம். இதோட ஒட்டுமொத்த ரிஸ்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வருது. இந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பெருமளவு வாய்ப்பு இருக்குதுனால வந்து இது வந்து ரிஸ்க் எடுத்துருக்கோம். சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இரண்டாவது பார்த்தா வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்ஸாக வந்து கரண்ட் மந்த்து மற்றும் நெக்ஸ்ட் மந்த் ரெண்டுமே எடுத்து வச்சோம். அதாவது கரண்ட் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு 780 காலையும், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து இன்ட்ராடேக்கு வந்து 25 ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே நன்றாக வந்து பையிங் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி எடுத்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சு. 4 லாட்டுக்கு வந்து இன்றைக்கி 15 ரூபா கட்டாச்சு. ஆனால் அதோட பெரிய லாஸஸ் வந்து ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து எம்எம் ஃபைனான்ஸ் வந்து புக் பண்ணாத கிளைண்ட்ஸுக்குலாமே 22200 மைனஸ் ஆச்சு. இது ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராஃபிட்டில் இருந்தது. ஆக்சுவலாக 70 பைசா 80 பைசா 1 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்த ஸ்டாக்ஸ் புக் பண்ணியிருந்தால் 8000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். பட்டு கொஞ்சம் கேஷுவலாக கொஞ்சம் விட்டது தப்பு வந்து இன்றைக்கி 22000 ரூபாய் இந்த ஒரே ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இன்றைக்கி மைனஸ் ஆச்சு. பட் இதுதான் நடக்க தான் செய்யும் மார்க்கெட்டு. ஹீரோ மோட்டார்ஸில் வந்து இன்றைக்கி வந்து அந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாச்சு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரெண்டுமே வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பட் இன்னும் வந்து எங்களோட அந்த ப்ரைஸஸ்க்கு உண்டான காஸ்ட் வந்து வரவே இல்லை. இங்கே பாருங்கள், 18ஆம் தேதி வாங்கினது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 18ஆம் தேதி வாங்கினது. 18ஆம் தேதியோட க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள், 2728. இப்போ ப்ரைஸ் பாருங்கள், 728 38 48 58 68 வந்தாலும் எங்களோட அந்த 2790 கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து வரல. அதே சேம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதே தான். 18ஆம் தேதி வாங்கின ப்ரைஸ் 19 20 3 நாள் மேல் நோக்கி இருந்தாலும் வந்து அதோட ப்ரீமியம் வந்து கீழ் நோக்கி தான் வந்திருக்குது. சான்சஸ் இருக்குது, மேல் நோக்கி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் லாஸஸ் புக் பண்ணது பார்த்தா வந்து எம்எம் ஃபைனான்ஸ் பண்ணால் லாஸஸ் புக் பண்ணோம். இன்றைக்கி இன்றைக்கி இன்ட்ராய்ட் எடுக்கிறவங்க நீங்கள் மெக்டோல் எடுங்க. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல் கூட வந்து நீங்கள் வந்து எடுங்க. பாரதி ஏர்டெல் வந்து செல் வந்துருக்கு இருங்க. பாரதி ஏர்டெல் வந்து செல் வந்திருக்கு. 760 புட் ஆப்ஷன் வந்து எடுங்க. 760 புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோக்கு எடுக்கிறீங்களா? 760 புட் ஆப்ஷன் வந்து 15 ரூபா இந்த ரேட்டை வந்து. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் 15 ரூபா, இந்த மந்த் கான்ட்ராக்ட்னா 5 ரூபா ஆகுது. ரொம்ப வேகமாக வந்து உங்களுக்கு வந்து இறங்கும், ரொம்ப வேகமாக ஆப்ஷன் வந்து இறங்கும். அதனால் வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக எடுங்க. 15 ரூபா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து கேஷுவலாக வந்து 1 ஹவர்லேருந்து 2 ரூபா வந்து மேல் நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லா இன்டர்டருக்கும் இந்த வீடியோ அமைச்சு விடுங்க. எதனா சந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.